விரைவில் நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2021 முன்னிட்டு மக்களின் மனநிலையை அறிய களத்தில் இறங்கியது ஆதன் தமிழ். இதில் உங்கள் ஓட்டு திமுக கூட்டணிக்கா, அதிமுக கூட்டணிக்கா அல்லது மற்றவர்களுக்கா? மற்றவர்கள் என்றால் என்ன காரணம் என்ற கேள்விகளோடு மக்களை சந்தித்தோம். மக்களின் பதில்கள் இதோ. ஏடிஎம்கே தான் வரும், ஏன்னா மேலே என்ன ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பார்த்து அந்த கட்சி தான் வரும். ஏடிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணியிருக்குது பிஜேபிக்கு, அதனால் ஏடிஎம்கே தான் வரும். எனக்கு தெரிஞ்சு வந்து டிஎம்கே வரைக்கும் 100% சொல்லலாம். ஏடிஎம்கேல வந்து சில பேர் வந்து இதை பண்ணுறா அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்தந்த நாளுக்கு மட்டும் அவங்க பண்ணிட்டு போயிடுறாங்க. டிஎம்கே வந்து பொதுவாக பண்ணுறாங்க. திமுக தான் ஜெயிக்கும் எதிர்பார்க்குறேன். நான் எதிர்பார்க்குறது அதுதான் இப்போது, ஏன்னா எல்லாமே போட்டு ஓட்டு போட்டு வேஸ்ட்டாக தான் போச்சு. இப்போ எங்களுக்கு இப்போ திமுக வந்தால் பரவாயில்ல நினைக்கிறோம், அவரே வரலான்னு நினைக்கிறோம். இப்போ ஸ்டாலின் தான் வந்து முன்னேறி வந்தாலும் கரெக்டாக பண்ணுவாங்க. அவர் வந்து இதுவரைக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து கொரோனா நாளில் வந்து எல்லாம் முன்னேறியில் வந்து நிற்கிறாரு. திமுக தான் வரும் இது. அவர் கொஞ்சம் இப்போ வந்து என்ன, இப்போ வந்து ஜனங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை வெட்டிக்கு போகல, யாரும் ஹெல்ப் பண்ணல. நாங்கள் வந்து செருப்பு தைக்கிறோம், செருப்பு தைச்சா தான் எங்களுக்கு உண்டு, இல்லைன்னா இல்லை. இதுவரையும் 3 மாதம் இருந்தால் யாரும் வந்து ஹெல்ப் பண்ணல. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் சோர்த்துன்றோம். யாரும் ஒரு கட்சி ஆளுங்க இச்சாங்க யாரும் வந்து எட்டி பார்க்கல. இது வரைக்கும் யார் எட்டி பார்த்தாங்க சொல்லி பார்க்கலாம். ரேஷன் அரிசி கூட கொடுக்கல. கேட்டால் என்னான்றாங்க, ரேஷன் அரிசியில் கொடுக்குறாங்க, இலவசமாக போடுறாங்க, இலவசமாக போடுறேன்றாங்க. ரேஷன்களில் காசு கொடுத்து தான் வாங்குறோம் ரேஷனில். எப்படி சொல்லு, எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள். இங்கே முழுக்க முழுக்க வந்து திமுக 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 தான் கட்சி. இங்கே மாற்று கட்சி இடம் கிடையாது, பிஜேபிக்கு ஒரு இடம் கூட கிடையாது. 9 வருஷம் நடக்க போகுது. இன்னும் வரைக்கும் எடப்பாடின்ற ஒரு ஆளும் அவர் முதலமைச்சர், இன்னும் வரைக்கும் இந்த தொகுதிக்கோ இந்த இந்த இடத்துக்கோ எதுக்கும் எந்த ஒரு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அதெல்லாம் வந்து இனியும் திமுக தான். இது திமுக கோட்டை, திமுக தான், திமுக தான் வரும்பா. பொறுத்தவரை டிஎம்கே தான் வரும், திமுக தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதாவதுங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த எல்லா ஆண்டுகளுமே திமுக அதிமுக வர்றதை தவிர எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் மாற்று அரசியலில் முன்னெடுத்து வரணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற மாணவர்களும் இளைஞர்களும் அறிவார்ந்த அரசியல் பணத்தை நோக்கி பயணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அதுக்கான தலைமையும் தலைவர்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை. கல்வி தரத்தை உயர்த்தக்கூடிய தமிழ், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மீது உண்மையான அக்கறை இருக்கிற ஒரு தலைவன் வரணுங்க. காமராஜரை மாதிரி ஒரு தலைவர் வந்தால் மட்டும்தான் தமிழத்துக்கான மாற்றங்கள் நிகழும். ஆனால் இன்ன வரைக்கும் அந்த தலைவரை எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க, இளைஞர்களும் மாணவர்களும். ஆனால் அந்த தலைவரை இது வரைக்கும் அடையாளம் வந்து காட்டப்படலை. அதை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு மாற்றம் வரணுன்றதை இன்றைக்கி எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஏடிஎம்கே தான் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். டிஎம்கே தான் கேள்விக்கும். சிஎம் ஜெயலலிதா இருக்க டைமில் நல்லா இருந்தது, இப்போ வந்து ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் டிஎம்கே தாங்க கேள்விக்கும் கண்டிப்பாக. இந்த எலெக்ஷனில் 5 வருஷம் முன்னாடி இந்த ஏதோ இந்த இப்போ இருக்கிறது ஜெயலலிதா அம்மா இருக்கிற மட்டும் நல்லா இருந்தது. அவங்க இறந்த பிறகு ரொம்ப கஷ்டம் தான் மக்களுக்கு, வாழ்வாதாரத்தை எல்லாமே கஷ்டம். இது வந்து எங்கள் இருக்கிற முதலமைச்சர் சரியாக இது பண்ணுறது இல்லையா, இல்லை அவங்க கூட இருக்கிறவங்க இப்படி பண்ணுறாங்களா, ஒன்றும் புரியல. அது மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் தான் குத்துனுக்குறாங்க, நன்மை செய்கிற மாதிரி இல்லை. யார் வேணால் ஜெயிக்கட்டும், ஆனால் நாட்டுக்கு நல்லது பண்ணால் கரெக்ட். இவங்க ஜெயிக்கணும், அவங்க ஜெயிக்கணும், யார் ஜெயித்தாலும் டிஎம்கே தாங்க வரும். இது என்ன காரணம்னாக்கா வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து மக்களுக்கு வந்து நிறைய சேவைகள் செய்கிறாங்க. எந்த ஒரு இதுவும் அந்தளவு வந்து பொதுமக்களுக்கு நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அதிமுகவில் வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல, அவங்க செஞ்ச மாதிரி எதுவும் தெரியல. அதனால் வந்து டிஎம்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எம்எல்ஏ முதற்கொண்டு எல்லாருக்கும் கொரோனா வருது அதோடய பயம் இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி இறங்கி செய்கிறாங்க. அதுபோல் அதிமுக யாரும் செய்யலையே. எந்த கட்சிக்காரங்க வந்து அவங்க இதில் வந்து கொரோனா வந்ததுன்னு பாதிக்கப்படுறாங்க யாரும் கிடையாது. எல்லாமே பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே திமுகவில் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா மக்கள் தேவை அப்படின்னு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க இறங்கி செய்கிறாங்க. இவங்க சைடில் என்ன செஞ்சாங்க, ஒன்றுமே கிடையாது. மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. எது வரும் எது வராதுன்னு இன்றைக்கி ஒரு கட்டம் பேசுவாங்க, நாளைக்கு ஒரு கட்டம் இருக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் இனி மக்களை வந்து யாரும் வந்து ஏமாற்ற முடியாது. தெளிவாக இருக்காங்க, காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட அவங்க இது கொடுத்தா இந்த காட்சி வந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் தொழில் நிர்வாகம் அப்படின்னு படித்த இளைஞர்கள் தான் இருக்கிறத தவிர இனிமேல் வந்து நடுத்தர வயது முதியோர்களுக்கு கிடையாது. இளைஞர்கள் முடிவு என்ன பண்ணுறாங்களோ அதுதான். இனி ஆட்சி மாற்றம் மாறட்டும் இல்லை இதே ஆட்சி தொடரணுமா என்றது வந்து இளைஞர்கள் கையில் தான். தெரிஞ்சு ஏடிஎம்கே தான், ஏன்னா நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸோ மோஸ்ட்டாக காலேஜுக்கு ஃபேவராக சில இதெல்லாம் பண்ணுறதுனால ஏடிஎம்கே வரும்.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சில இதெல்லாம் ஃபேவராக பண்ணுறாரு. பண்ணும்போது காலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ. ஸோ ஏடிஎம்கு வரும் மூன்றாவது வர யாராவது ஒருத்தர் ஜெயிச்சாலும் நல்லதுங்க, ஏன்னா மாறி மாறி ரெண்டு பேருமே ஜெயிச்சு ஜெயிச்சு வந்துட்டாங்க, மக்களுக்கு என்ன பண்ணாங்க, அதனால் புதுசாக யாராவது வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நான் நினைக்கிறதுன்னு இல்லைன்னா, இப்போ ரஜினிகாந்த் புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ கமல்ஹாசன் ஆரம்பிச்சிருக்காரு, விஜயகாந்த் ஆல்ரெடியே 10 வருஷமாக இருக்கிறாரு சரிங்களா. இப்போ அவர் தனியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் கூட்டணி வச்சு இது பண்ணிட்டாரு. இப்போ இவங்கெல்லாம் இல்லாமல் புதுசாக யாராவது வந்தால், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ சீமான் இருக்காரு, அடுத்து இப்போ ரஜினி ஆரம்பிக்கிறாரு, இப்போ கமல் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் அந்த தொகுதியில் இருக்க மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்கள பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். நாம் தமிழர் வந்தால் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறேன்னா, சீமானோட கொள்கைகள் நல்லாயிருக்கு, வரவருக்கு தக்கதாக இருக்குது, அவரோட படிப்பு கல்வி மருத்துவம்லாம் இலவசமாக தரன்றாரு, அதை நான் வரவருக்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் ஒருங்கிணைப்பாளர் தான், தலைவராக இல்லை, இருந்தாலும் அவர் ஒருங்கிணைப்பாளராக நல்லா வழி நடத்துகிறாரு நான் எதிர்பார்க்குறேன். டிஎம்கே தான் ஜி, மக்களை அவங்க நல்லா செய்கிறாங்க, அதனால் டிஎம்கே ஜெயிக்கின்ற ஒரு நம்பிக்கை அதுதான். வேறு ஏதாவது ஜெயித்தா நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா, இப்போ இருக்கிறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, மக்களுக்கு ஒரு சந்தோஷம்னு ஒன்று இருக்கணும், அது ஒரு சுதந்திரம், அதெல்லாம் கிடைக்கணும் அவங்களுக்கு. பொதுவானா இந்த வாட்டி டிஎம்கே தான் ஜெயிக்கும். இந்த வாட்டி 1200 நம்ம விஜயகாந்த் கட்சி தான் சார் ஜெயிக்கும். எல்லாமே வந்து ஊழலாக இருக்குது. இப்படி அப்படிமா வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து மக்களுக்கு வந்து எதுவும் செய்கிற மாதிரி தெரியல. ஆனால் நம்ம விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து அவருடைய நல்ல இது பண்ணுறாரு. இப்போ அவர் தேறி வர்றார், உடல்நலம் தேறி வந்ததுனால மக்கள்கிட்ட நல்ல ஒரு புரட்சி இருக்குது. கண்டிப்பாக அவர் தான் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும்னு நினைக்கிறோம் சார். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிமுக தான் வெற்றி பெறும்னு நினைக்கிறேன் சார். ஏடிஎம்கே ஃபுல்லாக அவுட்டில் இருக்குது, பேர் இருப்பார், அது டிஎம்கே தான் வருவாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எங்களுக்கு யார் வந்து எங்களுக்கு நல்லது செய்யலையே, எந்த கட்சியில் வந்தாலும் இப்போ வந்து ஜெயலலிதா கட்சி, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கொஞ்சம் நல்ல வைபவங்கள்லாம் நடந்தது, நல்லா இருந்தது. இப்போ அவங்க அரசியல் மாறினோடனே ரொம்ப கஷ்டம்தான் வருது எங்களுக்கு. டிஎம்கே இருக்கும்போது எங்களுக்கு எல்லோரும் நல்ல சலுகைலாம் வந்தது. ரெட்டையில் தான் வரணும், 1000 விளக்கு தொகுதி தான் வரணும். என்ன காரணம்னா அவங்க தான் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க தான் வரணும். நல்லது பண்ணுறோம், யார் வந்தாலும் நல்லா இருக்கணும். நான் முதல்ல வந்து இப்போ வந்து ஏடிஎம்கே கட்சி இது, அடுத்து வந்து டிஎம்கே தான் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போதைக்கு கொரோனாவில் வந்து எது வரும்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. டிஎம்கே வந்தால் பக்காவாக இருக்கும். ஆல்ரெடி 50 வருஷம் ரெண்டு கட்சி தானே மாறி மாறி வந்துட்டு இருக்கு, மறுபடியும் அவங்களே தான் வரணுமா. அதனால் வேறு என்ன புதுசாக யார் வேணாலும் நல்லது பண்ணுறாங்க, யார் வேணாலும் புதுசாக வரணும். டிஎம்கே தான் கேட்கும், இந்த ஆட்சியை சரியில்லையே, நான் பக்கா ஏடிஎம்கே தான், ஆனாலும் நான் இந்த வாட்டி ஓட்டு போட மாட்டேன், உனக்கு டிஎம்கே தான் என் ஓட்டு. டிஎம்கே வர்றது வாய்ப்பு இருக்குண்ணே. இந்த வாட்டி வேட்பாளர் பொறுத்து தான், ஏடிஎம்களையும் சரி டிஎம்களையும் சரி வேட்பாளர் பொறுத்து தான். இந்த கொரோனா வந்தது யாராவது ஏதாவது பண்ணாங்களா? ஒருத்தர் கூட ஒன்றும் இல்லை. 1000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணு பார்த்து முடியும்? 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1000 ரூபாய் கொடுத்தா யார் எப்படி சாப்பிட முடியும்? ரேஷனில் 3 மாதம் ஃப்ரீ போட்டாங்க, அவ்வளோதான். இந்த மாதத்துலேருந்து காசு கொடுத்து வாங்கணும். ஏழைங்களுக்கு செய்தவரெலாம் அது எம்ஜிஆரோட போச்சு, சும்மா வேஸ்ட்டு கட்சிலாம். கண்டிப்பாக வந்து திமுக கண்டிப்பாக வின்னிங் வரும். கூக்க செல்வம் இதுமாரி காலம் வர வர யாருக்கும் நினச்சி பார்க்கவே இல்லை. இந்த தொகுதிக்கு ஸ்டாலின் திருப்பி வருவார், முதலமைச்சராக வருவார். ஸ்டாலின் வரணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப. அதான் ஸ்டாலின் சார் தான் எங்களுக்கு வரணும். டிஎம்கே வரும் இல்லை, ஏடிஎம்கே எதுவும் பண்ணல, டிஎம்கே ஏதாவது பண்ணணும் தான். டிஎம்கே தான் இங்கே வந்து நல்லா எதிர்வாரோம். இப்போ கூகா செல்வம் இருக்கிற வரைக்கும் இங்கே நல்லா இருந்தது, இப்போ அவரும் பிஜேபியில் போயிட்டார். ஆக மொத்தத்தில் அவர் பிஜேபி போனாலே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து டிஎம்கே வர்றது உறுதி. தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி அதிகபட்சம் டிஎம்கே தான் இந்த வாட்டி வரும். டிஎம்கே தான் வரோம். டிஎம்கேனா இந்த ஆட்சி ரொம்ப மோசமாக பண்ணுங்க, எதுவும் கரெக்டாக இல்லை. அம்மா இருந்தாங்கன்னா அவங்க பண்ணுறதுக்கு இவங்க பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படிந்தா கூட நான் இவங்க ஆட்சி எனக்கு பிடிக்கல. டிஎம்கே தான் வரேன். திமுக தான் ஜெயிக்கும். டிஎம்கே வர மாதிரி தான் தோணுது. இங்கே இல்லை பிஜேபி கூட்டு சேர்ந்துருக்குல்ல ஏடிஎம்கே, அதுலேருந்து மக்கள் நிறைய பேர் அது விரும்பலை, பிஜேபியோட கூட சேர்ந்தது. அதனால் டிஎம்கே விட மக்கள் இருக்கக்கூடிய இது உண்டு இந்த வாட்டி. டிஎம்கே தான் வரும், ஏன்னா ஏடிஎம்கே வந்து பிஜேபி அலைன்ஸ்ன்றதுனால யாருமே பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் விரும்பாத காரணம் அதுதான். டிஎம்கே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும், நல்லா பண்ணுவாங்க, அவங்க ஃபீல்டில் நிறைய பண்ணியிருக்காங்க, அதனால் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே இல்லை அவங்க கொஞ்சம் வந்தால் சான்ஸ் இருக்குது, ஒரு மாற்றம் தானே. நல்ல எம்எல்ஏ கூக்கு செல்வம் இருந்தாங்க, நல்லா இப்போ ஃபீல்டில் ஒர்க் பண்ணாங்க. இப்போ அவரே கட்சிமா இருக்கும்போது யார் என்னன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இதே ஜெயலலிதா அம்மா வந்து 10 வருஷம்னு சொன்னாங்க, 5 வருஷம் 5 வருஷம், 15வது வருஷமும் அவங்க தான் வருவாங்கன்னு என்னுடைய கணிப்பு. டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு இல்லாத ஒரு கட்சி வரணும், உருவாகணும், வந்தால் தான் நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும், இல்லைன்னா நாசமாக தான் போகும். 1000 விளக்கு தொகுதியில் டிஎம்கே தான் ஜெயிக்கும். 1000 விளக்கு தொகுதி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎம்கேல தான் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது வந்து எந்த எப்படி வரும்ன்றதை நம்ம கணிக்க முடியாது.
எங்களோட கணிப்பு பிரகாரம் டிஎம்கே தான் சார் வரும். இல்லை இந்த ஆட்சியில் வந்து எதுவும் நடக்கலை, எதுவும் சரியாக ஏழைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் வந்து அடுத்த வாட்டி கலைஞ்சி ஸ்டாலின் வந்தால் தான் இது நல்லபடியாக ஆட்சி அமையும். பிகாஸ் நானும் வந்து ஏடிஎம்கேவோட ஒரு உறுப்பினர் தான். ஆனால் வந்து இப்போ வந்து இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஏடிஎம்கே ஒன்றுமே நமக்கு எதாவது பண்ணவே தெரில. ஸோ டிஎம்கே வந்து எதோ சார் எதோ பண்ணின்னு இருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே, அப்படி தானே லைஃப் போயின்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டிஎம்கே தான். அதிமுக வர திமுக வரக்கூடாது. வேறு யாரும் சுயேட்சை கட்சி நிற்கிறோம், அவங்கள தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக வரணும். இவங்க ரெண்டுமே வரக்கூடாது, எல்லாம் மோசம் பண்ணுறவங்க தான் அவங்களாம். டிஎம்கே தான், பக்கா டிஎம்கே தான். இங்கெல்லாம் ஏடிஎம்கெலாம் ஒன்றும் செய்யலை எங்களுக்கு யாரும். ஜெயலலிதா வந்த வரைக்கும் தான் இங்கே ஏடிஎம்கெலாம், அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது ஏடிஎம்கெலாம். ஏடிஎம்கேல வந்து போட்டி அதிகமாகிடுச்சு, மாறி மாறி இப்போ அவங்களுக்குள்ளேயே குரூப்பு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு இங்கே மக்களுக்கு எதுவும் செய்கிற மாதிரி இல்லை. அதனால் வந்து அடுத்த ஆட்சி மாற்றம் வேணும். ஏன்னா 10 வருஷம் அவங்களே இருந்துட்டாங்க. அடுத்த கட்டத்தில் வந்து வேறு ஒருத்தவங்க வந்தால் தான் ஒரு மாற்றம் கிடைக்கும். அதில் டிஎம்கே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு. ஏன்னா எதிர்கட்சியில் சில கேள்வியெலாம் நல்லா கேட்குறாரு ஸ்டாலின். அதனால் வந்து அவருடைய இது வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இங்கே சர்வேன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் நிறைய இருக்கும். திமுக தான் வருவாங்க. ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். அவர் இது வரைக்கும் எல்லோரும் மக்கள் எல்லோரும் நல்லா தான் செய்து வர்றாரு. அவங்க அப்பா காலத்துலேருந்து அவர் காலத்துலேருந்து அவர் தான் ஜெயிக்கணும், அவர் தான் வரணும். டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டாலின் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதனால் டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.